மகளிர் கட்டணம் இல்லா பயணத்திட்டம் உதகையில் இன்று தொடங்கப்படுகிறது. இதன் மூலம் உதகையில் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2021 ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலில் கையெழுத்திட்ட 5 உத்தரவுகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமும் ஒன்றாகும். மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்வதற்கான அரசாணை அன்றைய தினமே வெளியிடப்பட்டு மறுநாளை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நகர பேருந்துகளில் பெண்கள் மேற்கொண்ட பயணங்களின் எண்ணிக்கை இதுவரை 312 கோடியாகும். இந்நிலையில் மலைவாழ் பகுதி பெண்களின் கோரிக்கையை ஏற்று உதகைக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் உதகையில் இன்று தொடங்கப்படுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மலைப்பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகளில் அரசு நகர பேருந்துகளாக இயக்குவதற்கும் அதிலே மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் வழங்குவதற்கும் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மலை பிரதேசங்களுக்கும் இத்திட்டம் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். கட்டணமில்லா பேருந்து பயண வசதி விரிவுபடுத்தப்பட்டதில் இதுவரை 18 லட்சம் முறை திருநங்கைகள் பயணம் செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.